அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் மேக்ஸ் ராதாகிருஷ்ணன். அடுத்த கணக்கு பாருங்கள். ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி ஈக்குவல் டு 17, ரூட் ஏ மைனஸ் ரூட் பி ஈக்குவல் டு 1. அப்போனா ரூட் ஏபி என்னன்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் சிம்பிளான கணக்கு தான். ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி ஈக்குவல் டு 17, ரூட் ஏ மைனஸ் ரூட் பி ஈக்குவல் டு 1. சரிங்களா? இதில் நம்ம கேன்சலேஷன் மெத்தடு முன்னாடியே படிச்சுருக்கோம். இதில் பாருங்களே, இது ப்ளஸுக்கு இங்கே வந்து ப்ளஸ் ரூட் பி இருக்குது, இங்கே மைனஸ் ரூட் பி இருக்குது, அடிச்சிடலாம். இப்போ மீதி ரெண்டு ரூட் பி ரூட் ஏ, 17 ஒன்றையும் கூட்டினா 18. சரிங்களா? அந்த 2 அந்த பக்கம் அனுப்பிட்டா இப்போ ரூட் ஏ ஈக்குவல் டு 18/2 வருங்களா? தனியாக எழுதிக்கலாம். ரூட் ஏ ஈக்குவல் டு 18/2. அப்போ ரூட் ஏ மட்டும் என்ன கிடைக்கும்? 9. சரிங்க, இப்போ ரூட் ஏ மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஓகே, அடுத்து ரூட் பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் போய் நம்ம ரூட் ஏக்கு 9 கொடுத்துருவோம். ரூட் பி ஈக்குவல் டு 17. இப்போ ரூட் பி ஈக்குவல் டு 17-9. 17-9 என்னங்க வரும்? 8. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? ரூட் ஏ ரூட் பி. அப்போ ரூட் ஏவு இன்ட்டு ரூட் பி போட்டாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? அந்த ரூட் ஏ பி கிடச்சிரும். இந்த ரூட் ஏபிக்கு இதுதான் அர்த்தம், ரூட் ஏ பெருக்கல் ரூட் பி, அவ்வளோதான். 72. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. கோவையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. நம்ம பேசிக்ஸு இருக்கணிதான் வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதில் வந்து உறுப்புகளை வந்து எது பிரிக்கும்னா ப்ளஸ்ஸு மைனஸும் தான் பிரிக்கும். அப்போ இங்கே எத்தனை ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கு பாருங்க, 2 ப்ளஸ் இருக்குது, 1 மைனஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை? 3 சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த 3 சிம்பிள்ஸு எத்தனை உறுப்பாக பிரிக்கும்னா 4 பிரிச்சிடும். 3 சிம்பிள்ஸ் இருந்தால் உறுப்புகள் எத்தனை இருக்கும்னா 4 இருக்கும். பாருங்கள், எக்ஸ்னு ஒரு உறுப்பு, ஒய்னு ஒரு உறுப்பு, இஜெட்னு ஒரு உறுப்பு, எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிறது ஒரு தனி உறுப்பு. அப்போ 4. அடுத்து இந்த மொத்தத்தோட பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் எல்லாம் பெருக்கிக்கோங்க. பெருக்கல் பெருக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் பெருக்கும். மைனஸ் இங்கே, ப்ளஸ்ஸு இங்கே, ப்ளஸ் மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ்ஸு ப்ளஸ். சரி, மைனஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு அப்புறம் மைனஸ். அப்போ வர்ற ஆன்சர் நமக்கு எதில் இருக்கும்னா ப்ளஸில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெண்டில் இதை ஒன்று தான். அதே போல் இப்போ 3 பெருக்கல் 2 6, 6 பெருக்கல் 2 இங்கே இருங்க, மைனஸ் 2mn இன்ட்டு இங்கே பவர் 2 இருக்கு இல்லைங்களா இந்த இதில். அப்போ இந்த பவர் 2 ரெண்டுக்குமே இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்போ 2 பவர் 2, 4m பவர் 2, n பவர் 2 இன்ட்டு மைனஸ் 3mn. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ வர்ற ஆன்சர் வந்து மைனஸில் தான் இருக்கும், சாரி ப்ளஸில் இருக்கும். 4 2 சார் 8, 8 3 சார் 24. அப்போ இது எல்லாத்தையும் இப்போ பெருக்கணும். எத்தனை எம் இருக்குங்க பாருங்கள், 1 இங்கே ஒரு 2 எம்மு, இங்கிட்ட ஒரு 1 எம், 1 2 3 4 எம் இருக்குது. அப்போ எம் பவர் 4, என் இங்கே ஒரு 2 என் இங்கே ஒரு 1, அப்போ என் பவர். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா
ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க, 24 எம் பவர் 4 என் பவர் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 2 மைனஸ் 2x பிளஸ் 7 என்பதை எக்ஸ் பிளஸ் 4 ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி. இப்போ இதோட மீதி கேட்குறாங்க. சரிங்க, ரொம்ப ஈஸி தான். என்னென்னா இப்போ எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு இல்லையா, அது ஈக்குவட் 0க்கு பண்ணுங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 4, அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூவை இதுக்குள்ளே கொடுத்தா போதும். இப்போ எக்ஸ் பவர் 2 இருக்கா, அங்கே மைனஸ் 4 கொடுத்தா என்னாகும், மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 16, அடுத்து மைனஸ் 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 4 ப்ளஸ் 7 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் 7, இதை பூரா கூட்டினா 31. 16 8 எவ்வளோங்க, 24 ப்ளஸ் 7 31. ஈஸிங்களா, ரொம்ப ஈஸி. ஓகே, இதுவும் அதே தான். இப்போ என்ன கேட்குறாங்க, அதில் மீதி கேட்டாங்க, இதில் ஈவு கேட்குறாங்க. ஈவுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரண வகுத்தல இப்போ மேல் பகுதியில் வரும் இல்லையா, அது ஈவு, கீழே வர்றது மீதின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஈவு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ரூட் எப்படி, இப்போ டிவிஷன் போட்டுக்கோங்க, எக்ஸ் பவர் 3 மைனஸ் 5 பவர், கொஞ்சம் பெரிய இடமா, மாதிரி சாதாரண வகுத்தல் போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 7x மைனஸ் 4ஆ, இப்போ எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் பவர் 3யும் எக்ஸையும் தனியாக டிவைட் பண்ணுங்கள், எக்ஸ் இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் பவர் 2. இந்த எக்ஸ் பவர் 2 வச்சு எல்லா இந்த இதை வந்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் பவர் 2, இந்த கீழே சிம்பிளை மாற்றணும். இப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 2 இருக்குது, மேலே மைனஸ் 5 பவர் 2 இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், 5ல் 1 போச்சுன்னா 4 எக்ஸ் பவர் 2, பெரிய நம்பரோட சிம்பிள் 4. அப்புறம் இந்த ப்ளஸ் 7x கீழே இருக்கேங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸையும் இந்த 4ஐயும் டிவைட் பண்ணணும், மைனஸ் 4 பை எக்ஸு. அப்போ என்ன கிடச்சிரும், எக்ஸ் பவர் 2 4 மைனஸ் எக்ஸு, எக்ஸ் பவர் 2 மைனஸ் 4x. ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ் பவர் 3 இருக்குது, ஏ தப்பு, சி எக்ஸ் பவர் 2 மைனஸ் 4x இருக்குது. அப்போ சியும் வரலாம், பியும் வரலாம், எக்ஸ் பவர் 2 வராது, ஏன்னா மைனஸ் 4ல் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, இன்னும் ஒரே ஒரு நம்பர் ப்ளஸ் 3யா மைனஸ் 3யான்னு கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ இந்த 4ஐ வச்சு இங்கே எல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 4, இப்போ மைனஸ் 4 எக்ஸ் பவர் 2 கிடச்சிரும். எக்ஸ் பவர் 2 கிடச்சிரும், அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஸ் பாட்டு. இப்போ மைனஸ் 4 எக்ஸு மைனஸ் 7 என்ன, மைனஸ் 1 என்ன வரும், மைனஸ் ப்ளஸ் 4 எக்ஸ், இது எதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி வந்து என்ன இருக்கும்னா, சிம்பிள் மாற்றணும், 7ல் 4 போச்சுன்னா 3 எக்ஸ், கீழே என்ன இருக்கும்னா 3x மட்டும் இருக்கும். இப்போ ப்ளஸ் 3x வந்துருக்கு கீழே. ப்ளஸ் 3x
ओके प्लस थ्री एक्स ऑलरेडी एक्स पावर टू माइनस फोर एक्स इंना प्लस थ्री एक्सा एक्स माइनस वन थ्री एक्स एक्स डिवाइड पड़नों प्लस थ्री वो अंत प्लस थ्री इंटकन इतना प्लस थ्री वे फा मल्टिप्ले पड़ी इंतना वेले मुड़ी कड़सिया माइनस फोर माइनस फोर अब फा मल्टिप्ले पड़ेंगे प्लस थ्री एक्स माइनस थ्री इत सिंबल मातनों अड़ी प्लस प्लस इंमेल माइनसा अब कल के नो सिंबल नाल मूणु वा मीदी वो माइनस ईव वो मेल पी ऑप्शन बी करेक्ट சே அடுத்து பார்க்கலாம் இன் x பவர் 2 பிளஸ் 5 x பவர் 2 பிளஸ் 5x பிளஸ் 6 பை x பவர் 2 மைனஸ் x மைனஸ் 6 இன்னும் விகிதமுறு கோவையின் மிக சுருக்கிய வடிவம் சே மிக சுருக்கிய வடிவம் கண்டுபிடிக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க இந்த i மெத்தட்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ई मेतड इंपोम इतमी एक्स पवर टू फाइव एक्स प्लस सिक्स इतमी टू वर्दे क्वाड्रेटिक इक्वेशन अंतमी इक्वेशन अरबड़ सामनपाड़ा इबड़ सामनपाड़ा एक्स पवर टू को मनाड़े अर्थन अर्थम ये नंबर नंबर எதுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஒன்றையும் ஆறையும் பெருக்கி இங்கே போடணும் ஓர் ஆர் ஆறு நடுவில் இருக்கிறது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் ப்ளஸ் அஞ்சு இப்போ ரெண்டு நம்பரை பெருக்குன்னா ஆறு வரணும் அதே நம்பரை கூட்டும் போது அஞ்சு வரணும் அப்போ எந்த நம்பர்னா மூணு ரெண்டா ஆறு மூணையும் ரெண்டையும் கூட்டும் போது அஞ்சு இது எப்படி எழுதிக்கணும்னா இப்போ எக்ஸ் பவர் டூக்கு கீழே என்ன இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணணும் இப்போ ஒன்று இருக்கிறனால அதே தான் வரும் இது எப்படி எழுதிக்கணும்னா x ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒரு பை போட்டுக்கோங்க அதே போல் எக்ஸ் பவர் டூ மைனஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸுக்கும் ஐ மெத்தடில் என்ன வரும்னு பார்க்கலாம் ஓர் ஆறு ஆறு மைனஸ் ஒன்று இதே மூவி ரெண்டு ஆறு தான் ஆனால் கூட்டினா என்ன வருது வரணும் மைனஸ் ஒன்று வரணும் மூணு இரண்டையும் கூட்டினா அஞ்சு தான் வரும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸும் மாற்றி போடணும் இங்கே மைனஸ் ஆறு வரும் ஏன்னா இங்கே ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆறையும் பேருக்குன்னா மைனஸ் ஆறு இப்போது எந்த நம்பருக்கு இப்போ மைனஸ் மூணுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு சிம்பிள் போடுறது தான் முக்கியம் எங்கன்னா நம்ம மைனஸ் போடுறோம் ப்ளஸ் போடுறோமோ அதுதான் வந்து ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கும் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு அதே போல் மைனஸ் மூணு ப்ளஸ் டூ என்ன வரும்னா மைனஸ் ஒன்று வரும் இப்போ இதை ஒன்றால் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரனால எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி இந்த வீதம் இந்த கோவைகளை அதாவது இருபடி சமன்பாடு இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் இந்த போல் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த இது ஒரே மாதிரி இருக்கிறத அடிச்சு விட்ருங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஆன்சர் இப்போ இங்கே அடுத்த சம்மில் பாருங்கள் ரெண்டு இந்த இந்த கோவை இந்த கோவை வீதம் ஒரு கோவையில் பெருக்குனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ பவர் த்ரீ மைனஸ் பி பவர் த்ரீ ஏ பவர் த்ரீக்கு மைனஸ் பி பவர் த்ரீ என்ன வரும் நம்ம முற்றொருமைகளில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா a மைனஸ் பி ஏ பவர் த்ரீ ப்ளஸ் பி பவர் த்ரீ
ஏ பவர் டூ ப்ளஸ் பி பவர் டூ ப்ளஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி, அதாவது இதுக்கு ஏ பவர் த்ரீ ப்ளஸ் பி பவர் த்ரீக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்போது இந்த ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ ப்ளஸ் பியும் அடிச்சிடும், ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பியும் அடிஞ்சிடும், மீதி இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. சரிங்களா? அதே போல் இங்கே மீதி இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இடம், அவ்வளோதான். முற்றொருமைகள் தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதில் முக்கியமான அந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு கேட்குறாங்க அடுத்த இதில், ஏ மைனஸ் பி அஞ்சு ஏபி வந்து ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. இப்போ ஏ மைனஸ் பி என்ன, அஞ்சு ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி என்ன, இருபத்தி நாலு. இங்கே இருபத்தி அஞ்சு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரு மைனஸ் ரெண்டு இருபத்தி நாலு என்ன வரும், நாற்பத்தி எட்டு. இந்த மைனஸ் நாற்பத்தி எட்டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு. இப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தெட்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதை கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா எழுபத்தி மூணு. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஆன்சரு எழுபத்தி மூணு, ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் அது ஏதோ ஒரு அது முற்றொருமையை யூஸ் பண்ணி வர்றது, நல்லா ஈஸி கவனிங்க. எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான், அப்போ எக்ஸு ஸ்கொயர் கீழே ப்ளஸ் டூ தள்ளி எழுதிக்கலாம். எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன் பை எக்ஸு பவர் ஸ்கொயர் எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒன் பை எக்ஸு. அப்போ இந்த ஒன் பை எக்ஸ் இருக்கப்போ எக்ஸ் எக்ஸுக்கும் அடிச்சிடலாம், ஏதோ மல்டிப்ளேயில் இருக்கிறனால. அப்போ டூ மட்டும் அங்கே மிச்சிருக்கும், எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் இல்லையா? இப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒன் பை எக்ஸு என்ன வரும், டூன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ டூ இந்த பவரை மறந்துடக்கூடாது, இந்த அப்படியே போடணும். அப்போ ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ. இந்த டூவை அந்த பக்கம் அனுப்புனா ஃபோர் மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஃபோர் மைனஸ் டூ என்ன வரும், டூ வரும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். போன இதில் பண்ண அதே தான், இங்கே வந்து மைனஸ் மட்டும் வரும். எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸு பவர் டூ, எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் டூ மைனஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் டூ இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போனால் ப்ளஸ் டூ ஆகும். அதுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர்னு. எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் டூ மைனஸ் டூ, மைனஸ் டூ அந்த பக்கம் அனுப்பிடுங்க. சிக்ஸ்டீன் மைனஸ் டூ எக்ஸ் பவர் டூ ஒன் பை எக்ஸ் பவர் டூ. அப்போ சிக்ஸ்டீனில் ரெண்டு ரெண்டை கழிச்சா என்னன்னா பாதி நாலு. சாரி, இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் வந்து ப்ளஸ் டூ. அப்போ ஆன்சர் என்ன, பதினெட்டு. ஆப்ஷன் சி கரெக்ட்.
ஓகே, அதே போல் இன்னொரு சம் பாருங்க. டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர்டீன். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுக்கு. அப்போ அதை எப்படி எழுதுவோம்? ஃபோரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது எக்ஸு பவர் டூ ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸு இன்ட்டு மூணு ஒய்யி. அங்கிட்டு பதினாலு ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணும். பதினாலு இன்ட்டு பதினாலு வாங்கினாங்க பதினாறு ஒன்று அஞ்சு பதினாலு ஆறு ஒம்பது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு. சரிங்களா, நைனு எக்ஸ் பவர் டூ ப்ளஸ்ஸு ஃபோர் ஃபோர் எக்ஸ் பவர் டூ ப்ளஸ்ஸு நைனு ஒய் ஒய் பவர் டூ. ஓகே, எக்ஸ் ஒய்க்கு வேல்யூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோரு எக்ஸ் பவர் டூ ப்ளஸ்ஸு நைனு எக்ஸ் பவர் டூ ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு த்ரீ இன்ட்டு த்ரீ ஒய் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு. ஃபோரு எக்ஸ் பவர் டூ நைனு எக்ஸ் பவர் ஒய் பவர் டூ சாரி ஒய் இது ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ரெண்டாக ஆறு ஆறு எக்ஸு ஒய் இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. இது மொத்தத்துக்கு இது எக்ஸுன்னு வைங்க, எக்ஸோ ஏதோ ஒன்று இஜெட்னு கூட வச்சுக்கலாம், மொத்தத்துக்கு இஜெட்னு வச்சுக்கலாம். பன்னெண்டு எக்ஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? மூணு நூற்றி தொண்ணூற்றி ஆறு. பன்னெண்டையும் மூணையும் பெருக்குன்னா ரெண்டு ஆறு ஒரு மூணு முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் முப்பத்தி ஆறு. நூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் முப்பத்தி ஆறு ஜீரோ ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறு. அப்போ நூற்றி அறுபது இஜெட் வந்து நூற்றி அறுபது இஜெட் என்னவா எடுத்தோம்? ஃபோர் எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் நைன் அதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நூற்றி அறுபது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான்.